பேர் செல்ல வேண்டாம், நிறைய மருந்து வேண்டாம். ஆனா நம்ம பண்றது என்ன, இந்த ரிவர்ஸ் ஆர்டர் ஆஸ்பத்திரி தான் பண்றோம். டயபெட்டிஸ்க்கு ஒரு லெவல் இருந்தது, 120 ஃபாஸ்டிங்கு, 200 போஸ்ட்பிராண்டியல், அப்படி ஆரம்பிச்சாங்க. அது கீழே கொண்டு வந்தாங்க, 200, 180 ஆச்சு, 120, 110 ஆச்சு, அது 100 ஆச்சு, 80 ஆச்சு, 70 ஆச்சு. இது என்னத்தை கீழே கொண்டு வந்தாங்க யாருக்கும் தெரியாது, அதுக்கு ஒரு சயின்ஸ் இல்லை. அது ஒரு 10 மில்லிகிராம் கீழே கொண்டு வந்தா 50 மில்லியன் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். அண்ட் டயபெட்டிக் ட்ரக்ஸ் பிக் பிசினஸ். அப்படியே பிளட் பிரஷர் நம்ம ஸ்டூடெண்ட் டாக்டர் 160, 110 இருந்தது, அது கீழே வந்தது 140, 90, அதுக்கப்புறம் 120, 80, 110, 70 வந்தது. எவ்வளவு மில்லியன் ஆளு மறந்துடுத்தாங்க. இப்போ ஒரு JNC 8 வந்தது, அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப மோசம், நம்ம எத்தனையோ ஆளுக்கு கொண்டுட்டோம், அது வேண்டாம். 159, 99, 160, 100 அந்த லெவல் நார்மல்னு சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை வெளியே வர விடுறது இல்லை ட்ரக் கம்பெனி, கட்டி பிடிச்சிருக்காங்க. நீ என்ன சொல்வ, இப்ப சும்மா ஒரு கொலஸ்ட்ரால பிடிச்சி அது ஒரு கோஸ்ட் பண்ணி அது சீக்குன்னு சொல்லி எவ்வளவு பணம் பண்ணாங்க தெரியுமா? இப்ப அமெரிக்கன் கவர்மெண்ட் சேஸ் கொலஸ்ட்ரால் இஸ் நாட் எ டிசீஸ் அட் ஆல். எப்படி நான் 45 கொலமா எழுதியிருக்கேன், கொலஸ்ட்ரால் இஸ் நாட் எ டிசீஸ், இட்ஸ் ப்ரொடியூஸ் பை இன் யுவர் பாடி ஃபார் யுவர் ஓன் குட். இட் இஸ் குட் இஃப் யூ லோவர் யுவர் கொலஸ்ட்ரால் வித் ட்ரக்ஸ் யூ கெட் மோர் கேன்சர். இதெல்லாம் எழுதி திட்டுவாங்க. அப்புறம் இந்த நம்ம ஊர்ல நிறைய இந்த ஃபுட்லயே மருந்து இருக்கு. மில்லட்ஸ் கேட்டிருக்கேன், நீ மில்லட்ஸ் இருக்க சின்ன அது இந்த எங்க தண்ணி ஜாஸ்தி இல்லை அந்த ஊர்ல அது ஆகுது. நவணே, சஜ்ஜே, ராகி, ஜோள, இதுலயே இந்த 4 விஷயத்துல எல்லாம் சீக்கு ட்ரீட் பண்ற ஒரு டாக்டர் இருக்க தெரியுமா உனக்கு? பொய் இல்ல, பெரிய டாக்டர், PhD. எல்லாருக்கும் வெஸ்டர்ன் மெடிசன் வேணும். பின்ன அது ஒரு பெரிய ஸ்டைல். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போனதா கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு பெரிய திக் ஃபைல் கொண்டு வந்தாதான் நான் சரியாயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த திக் ஃபைல் எவ்வளவு திக் இருக்கா, இன்னும் ப்ராப்ளம் கூட அவ்வளவு திக் இருக்கு. ஏன்னா அங்க உனக்கு மருந்து கொடுக்கறது இல்லை, ஒரு ரிப்போர்ட்டுக்கு மருந்து கொடுக்கறாங்க. இப்ப பேஷண்ட் யாரும் பாக்குறது இல்ல, நீ கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போன நான் உங்ககிட்ட பேசுறதே இல்லை. உடனே போன உடனே ஒரு பேட்டரி எல்லாம் டெஸ்ட் ஆயிடும், அவர்கிட்ட என்ன எல்லாம் மெஷின் இருக்கு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணா நான் அப்ப சொன்னேனே ஆவரேஜே நார்மல் பண்ணா ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வந்துடும். அப்போ 10 ஆளு செக்அப் போன 100 பேஷண்ட் வெளியே வரும், 10% ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் பாத்தியா? அதனால இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா உலகத்தில் ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும்.